வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன் திருமண லேட்டஸ்ட்டு அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆன்லைன் தர்ஷனம் புக்கிங்கன்றது இந்த ஜூன் மாதம் ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஆல்ரெடி எந்தெந்த டேட்டில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யாராவது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் கொடுத்துருக்கேன் அது பார்த்து வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதத்தில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணணும் அனு நினைக்கிற பக்தர்கள் அதாவது அக்டோபர் மாதத்தில் பார்த்தமுன்னா திருமல ஸ்ரீவாரி வார்ஷிக பிரம்மோற்சவம் ஆனுவல் பிரம்மோற்சவம்ன்றது அக்டோபர் மாதம் வருது அக்டோபர் நாலாந்தேதியிலேருந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த டேட்ஸில் தரிசனத்துக்கு வரணும் நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனில் புக் பண்ணிகிட்டே வரணும் நினைக்கிறவங்க செப்டம்பர் மாதத்தில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணும்போது அது கிளாஷ் ஆகாமல் கொஞ்சம் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஸ் பர் டிடிடி ரூல் தேர்ட்டி டேஸ் கேப் இருக்கணும்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனில் செப்டம்பர் மாதத்துக்கு புக் பண்ணிட்டா கூட அக்டோபர் மாதத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் இருக்குல்ல அதில் புக் பண்ணிட்டு கூட போகலாம் இல்லை நாங்கள் த்ரீ ஹண்ட்ரடே புக் பண்ணிக்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த தேர்ட்டி டேஸ் கேப் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜித்த சேவா டிக்கெட்ஸ் ஆர்ஜித்த சேவா டிக்கெட்ஸ்கிறது இந்த பிரம்மோற்சவம் டேஸில் அக்டோபர் மாதத்தில் நாலாம்ந்தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஆர்ஜித சேவாஸ்ன்றது ஜென்ரலாக டிடிடி வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட்டு கவனம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது எல்லா பக்தர்களும் மஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ் மாதம் மாதம் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஒரு மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஏதோ ஒரு மாதத்தில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அர்ச்சனா அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா தோமால சேவா சுப்ரபாத சேவா ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித்த சேவாஸ் இதில் ஏதோ ஒரு சேவாக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா மூலவரை நம்ம கிட்டவாக தரிசனம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சான்ஸ் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லணும் இது ஒரு விஐபி தர்ஷனம் லெவலில் லோ காஸ்ட்டில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இந்த லக்கி டிப்பில் மஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது இந்த ஜூன் பதினெட்டாந்தேதி காலையில் பத்து மணிலேருந்து ஜூன் இருபதாந்தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவைலபிள் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ன்றது நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க இதில் வந்து பர்டிகுலராக இந்த சேவாக்கு தான் நான் போகணும் சுப்பிரபாத்த சேவா தான் போகணும் தோமாலா தான் போகணும் அன்ற மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நாலு சேவாஸும் செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் ஆல் நான் எல்லா வீடியோலாம் சொல்லிட்டு தான் வந்துட்ருக்கேன் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸும் நான் சொன்ன இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய பக்தர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் செலக்ட் ஆல்ன்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு சேவாவுக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா

அந்த டிஸ்டன்ஸ் தான் சுவாமிக்கிட்டான் போய் பார்க்க முடியாது அர்ஜித்த சேவாஸில் அதாவது இந்த கல்யாணோத்ஸவம் ஊஞ்சல் சேவா சகசர தீபாலங்கார சேவா அர்ஜித்த பிரம்மோற்சவத்தில் இது ஆஃப் தி ஆப்ஷன் ஓகேங்களா சுவாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து அங்க பிரதணம் அங்க பிரதட்சிணம் டோக்கன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அது ப்ராசஸ் சிம்பிளாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு அதனால் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும் ரெண்டு நிமிஷம் அவ்வளோ தான் டைம் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுது செவன் ஃபிஃப்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க பர் டேக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும் இதில் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்பன் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும் நல்லா நெட் இருக்கிற மாதிரி வைஃபை நெட் இருக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நெட் சென்டரில் போயிட்டு இந்த அங்கப்பிரதட்சிணத்துக்கு புக் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அண்டு ஃபிஸிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அதில் புக் பண்ணும்போது அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அது கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடைக்கும் அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மத்தியானம் மூணு மணி ஸ்லாட் தான் அலோவ் பண்ணுறாங்க காலையில் பத்து மணி ஸ்லாட் கூட இருக்கான்ற மாதிரி ஒரு பக்தர் டவுட் கேட்டிருந்தீங்க மத்தியானம் மூணு மணி ஸ்லாட் தான் இன்றைக்கு ஸ்டேட்டஸ் படி அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டு புக் பண்ணிட்டோம்னா வேறு டேட்டில் ஏதாவது சர்வதர்ஷனத்துக்கு போகலாமா நெக்ஸ்ட் டேன்ற மாதிரி டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்குது போகலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷனில் புக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தேர்ட்டி டேஸ் கேப் இருக்கணும் நீங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கலாம் அந்த வித்தின் தேர்ட்டி டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டில் நீங்கள் புக் பண்ணி சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்து வித்தின் தேர்ட்டி டேஸ்லேயே சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணி போகிற பக்தர்களுக்கு எந்த சேவாஸ்க்கும் ஃபிசிக்கலி அலோவ் கிடையாது ஓகேங்களா இங்கே வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனன்றது ஒரு ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் அது சுவாமி தர்ஷனத்துக்கு போகிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் இருக்குல்ல அந்த லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க இதில் சேவாஸ்க்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சுபதம் என்றும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் புக் பண்ணமுன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி சர்வ தர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு வந்து மிட் நைட்டு பன்னெண்டு பன்னெண்டரை மணிலேருந்தே டோக்கன் இஷ்யூ பண்ணுறது இருக்காங்க ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால நீ போக போக ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் க்ரௌடு குறையத்துக்கு சான்சஸ் இருக்குது சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்டெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன் க்ரௌடு கூட எப்படி இருக்குதுன்ற அப்டேட் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணோத்ஸவம் ஊஞ்சல் சேவா சகசர தீபாலங்கார சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவத்தில் புக் பண்ண பக்தர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ரூம் தருவாங்களா அன்ற மாதிரி கூட ரெண்டு மூணு பக்தர்கள் கேட்டிருந்தீங்க அது மாதிரி பர்டிகுலராக இந்த சேவாவுக்கு புக் பண்ணவங்களுக்கு ரூம் கண்டிப்பாக தருவோன்ற மாதிரி ஆப்ஷன் கிடையாது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி காமனாக அகாமடேஷன்ன்றது ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா திருமலையில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும்னு நினச்ச பக்தர்கள் தர்சனம் டிக்கெட் ஆன்லைனில் மஸ்ட்டாக புக் பண்ணவங்களுக்கு தான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும் எந்த தர்ஷனம் டிக்கெட் இல்லாமல் ஆன்லைனில் திருமலா ரூம் புக் பண்ண முடியாது டைரெக்டாக போய்ட்டு எந்த தர்ஷனம் டிக்கெட் இல்லைனாலும் ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க திருமலாவில் ஆன்லைனில் புக் பண்ணுற அப்படின்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி தர்ஷனம் டிக்கெட் கையில் இருக்கணும் ஆன்லைனில் புக் பண்ணது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து திருப்பதியில் கீழே திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதுக்கு தர்ஷனம் டிக்கெட்டு மஸ்ட்டு கிடையாது எந்த கையில் எந்த டிக்கெட் இல்லைனாலும் ரூம் புக் பண்ணலாம் கீழே திருப்பதில் அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் ரூம் பண்ணுறது ஆஃப்லைனில் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்